இந்த திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க கட்சி சார்பில் உள்ள நிகழ்ச்சிகளை ஒழுங்காக நடத்துகிறாங்க, அதுக்கு உண்டான வேலைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கலை, அதை முதல்ல நினைவில் வைக்கணும். அவங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி திமுக அரசாங்க பிடியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அதுதான் ஒட்டு மொத்தமாக இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நான் போகிற இடத்துல எல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு வரும் 26ல. நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்போ எல்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போ நான் வரும்போது கூட உன்னை கேள்விப்பட்டேன், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்கத்தினுடைய இடம், அந்த இடத்துல வந்து இயங்கிட்டு இருந்த ஒரு சமூக நலத்துறை வாயிலாக இயங்கிட்டு இருந்த ஒரு இடத்துல அங்கேயே ஒரு வாட்டர் டேங்கு இருக்குது. அது அந்த கிராம பகுதிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி வளர்ந்துறது அந்த இடத்துலேருந்து தான். அதை ஒரு திமுககாரர் தனக்கு வந்து பட்டா போட்டு எடுத்திருக்காரு. இது எப்படி அந்த மாவட்ட நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் திமுக அரசாங்கத்தில் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் திமுககாரவங்க வந்து அரசாங்கத்தை நடக்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு சொத்தையும் பட்டா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமை. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே மதுரை மாவட்டம் நான் இப்போ வந்திருக்கிறது, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக ஜனங்க வந்து தண்ணியிலேயே தான் கிடக்கு. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி அங்கெல்லாம் ரோடே தெரியல, ரோடே குளம் மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் விரைந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, விழா நடத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். இந்த மழை காலத்தில் என்ன மாவட்டத்தில் என்ன பிரச்சனை வரும், மாவட்ட நிர்வாகத்தை எப்படி நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இது அம்மா ஆட்சி இருந்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. நான் திரும்ப திரும்ப நான் மக்களுக்காக தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதே மக்களுக்காக தான். நிறைய இடத்துல அரிசி கிடைக்கல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பருப்பு கிடைக்கல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்க செய்யணும், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா இடத்துலையும் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். இதை திமுக அரசாங்கம் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க செய்ய வேண்டிய வேலையை பார்க்கணும். எல்லா மாநகராட்சியிலையும் அவங்க தான் உட்காந்துருக்காங்க, மாநகராட்சியில் வேலையும் நடக்கலை. எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூலமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம முன்னையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம், மடிக்கணினி கொடுக்கல, சீருடை கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பெரிய திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. இந்த வருஷம் நிலைமை என்ன தெரியுமா ஆயிருக்கு, இலவசமாக கொடுக்குற விலை இல்லாமல் கொடுக்குற பாட புத்தகம் பிள்ளைங்களுக்கு அடிப்படை, அது பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் கொடுக்கல, இன்ன வரைக்கும் போய் சேரல. காலாண்டு தேர்வும் முடிஞ்சிட்டு என்னைக்கு நீங்கள் புத்தகத்தை கொடுக்க போகிறீங்க பிள்ளைங்களுக்கு? எதுக்கு வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க ஆட்சியில்? உங்களோட வேலை என்ன? வேலையை கவனிக்கணும். அதை விட்டுட்டு மக்களை என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு வழி இல்லை, 5 வருஷத்துக்கு இருந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க வர 26ல அதுக்கு உண்டான
பதில் உங்களுக்கு நிச்சயம் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வரவேற்ற போஸ்டர்களை இன்னைக்கு வந்து கிழிச்சிருக்காங்க. உங்க தொண்டர்கள் ஒட்டின போஸ்டர் வந்து அதிமுகவினரே கிழிச்சதா வந்து ஒரு பரபரப்பான செய்தி வருது. அதாவது தம்பி, ஒருத்தங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், ஒருத்தங்க போஸ்டரை கிழிக்கிறாங்கிறத நான் என்றைக்குமே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து 89 தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவுக்கும் நடந்துருக்குது. மக்கள் மனசுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு தான் பார்க்கணுமே ஒழிய, இந்த பேப்பரை கிழிக்கிறது அது இதெல்லாம் நான் எடுத்துக்கிறதே இல்லைப்பா.